ஹை யூஎஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், நான் லிஹிதரன். இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த எரிபொருள்கள விலையை, குறிப்பாக இந்த டீசல் பெட்ரோல்கிற விலையை 80 ரூபாயில் குறைக்க முடியும். அதாவது இந்த உலக சந்தையில் இருக்கிற இந்த மசகண்ணியோட விலை வந்து இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், விலை நல்லா குறைச்சி 27 அமெரிக்க டாலராக இந்த ஒரு பீப்பாவின் விலை வந்து இருக்கிறதால ஸோ மக்களும் வந்து இந்த விலை குறைப்பை அனுபவிக்க முடியும். இலங்கை மக்களும் வந்து இந்த விலை குறிப்பை விலை குறைஞ்சிருக்கிறத, உலக சந்தையில் எரிபொருளோட விலை வந்து குறைஞ்சிருக்கிறத இலங்கை இருக்கிற மக்களும் அனுபவிக்க முடியும். ஸோ வருங்காலத்தில் அதாவது 80 ரூபா வரைக்கும் டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க முடியும் என்று ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான ஆனந்த் பாலித்தன்றவர் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்திருக்கிறார். இதுலையும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய எரிசக்தி வலுசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர இதுக்கு முதல் தெரிவித்த இந்த விஷயம், மாசத்துல 2 தரம், அதாவது ஒரு மந்துக்கு எடுத்தோம்னு சொன்னால் அந்த 15ஆம் தேதி அல்லது வந்து 30ஆம் தேதி, இந்த 2 டேட்ல நாங்கள் விலையை குறைக்கிறதுக்காக இலங்கையில் இந்த எரிபொருள்களின் விலை வந்து குறைக்கப்படும், மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. கடந்த 15ஆம் தேதி எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரப்படல் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இவரால் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் உலக சந்தையில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதால இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த விலைகளை வந்து குறைச்சி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் விலை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 80 ரூபாயில் குறைச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் குறிப்பாக 95 ரூபாய் பெட்ரோலுக்கு இலங்கையில் எடுக்கப்படுற வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது. சூப்பர் டீசலுக்கு வந்து 67 ரூபா வரி எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லப்படுற இந்த டைமில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சோகம் இதில் என்னென்று கேட்டிங்கன்னு சொன்னால், மண்ணெண்ணையின் விலை வந்து 220 ரூபாயில் அதிகரிக்கப்படும் என்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. ஸோ எரிபொருட்கள்ற விலை, அதாவது மசகெண்ணையோட விலை வந்து உலக சந்தையில் குறைஞ்சிருக்கிற டைமில் குறைக்கக்கூடிய விலை வந்து இலங்கையிலும் குறைக்கக்கூடிய நிலைமை இருக்கிற இந்த டைம்ல இந்த மண்ணெண்ணெயோட விலை வந்து அதிகரிக்கப்படுறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக உலக சந்தையில் மசகெண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இதர பலனை இலங்கை மக்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 15ஆம் தேதி குறைக்கப்படல, ஒருவேளை இந்த மாத இறுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இந்த எரிபொருட்களோட விலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி குறைக்கப்பட்டால் இலங்கை மக்களுக்கு கிட்டத்தட்ட 80 ரூபாய் வரைக்குமே இந்த எரிபொருள், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கப்படும் என்ற விஷயம் வந்து ஒரு இங்கே குறிப்பிட்டதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இலங்கை மக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மந்த் எண்டிலேயாச்சும் ஓரளவுக்கு நமக்கு எரிபொருள் விலை வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கிறதாச்சும் தான் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்ல வைக்கலாம். நான் லிஹிதரன்.